அப்படின்னு ஒரு சின்ன ட்ரீம் இருந்தது. ஸோ அந்த ட்ரீம் வந்து வளர்ந்து வளர்ந்து பெரிய ட்ரீம் ஆகி இன்றைக்கி வந்து ஸ்பானிஷ் கிளப்ஸோடு நம்ம டைப் பண்ணோம். அதில் வந்து எனக்கு 2 வருஷமாக வந்து கைஸ்க்கு அவரோட ஃப்ரெண்ட்ஷிப் கிடச்சிது. ஸோ அவர்கிட்ட நாங்கள் அந்த பிளானை பேசணும், எப்படி வந்து இந்தியாவில் இருக்க ஸ்ட்ரைக்கர்ஸை நம்ம வந்து இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி நிறைய பேரை நம்ம வந்து ப்ரொமோட் பண்ணி இந்தியன் ஃபுட்பாலை இன்னும் எப்படி நம்ம டெவலப் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது தான் இந்த ஐடியா வந்து எங்களுக்கு வந்துச்சு. ஸோ இது எங்களோட ரெண்டு பேரோட ஐடியா. ஏன்னா அவர் வந்து ஒரு ஸ்ட்ரைக்கர், அவர் பார்த்திங்கன்னா மோஸ்ட் க்ரூஷியல் மேட்சஸில் நிறைய கோல் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அவர்கிட்ட வந்து வெறும் எப்படி கற்றுக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதை நாங்கள் பேசும்போது அவர் வந்து நிறைய மெத்தடாலஜின்னு சொல்ல வந்து நிறைய ட்ரைனிங் எப்படி பண்ண முடியும், எப்படி தியரட்டிக்கல் எப்படி பண்ண முடியும், ஃபிசிக்கல் ஆஸ்பெக்ட்ஸில் எப்படி பண்ண முடியும், ப்ராக்டிக்கலாக அது எப்படி நம்ம பண்ண முடியும்னு சொல்லி நிறைய ஆஸ்பெக்ட்ஸில் அவர் வந்து எனக்கிட்ட பேசினார். ஸோ அதனால் நாங்கள் வந்து அவரை இந்தியாவுக்கு இன்வைட் பண்ணோம். ஸோ வந்துட்டு இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வச்சு இந்தியா ஃபுல்லாக நம்ம வந்து இதை கொண்டு போய் இந்தியாவில் இருக்க எல்லா ஸ்ட்ரைக்கர்ஸ் யாரெல்லாம் வந்து கோல் ஸ்கோர் பண்ணணும் கிளப்ஸில், ஸோ முக்கியமாக நாங்கள் டார்கெட் பண்ணுறது வந்து ப்ரொஃபஷ்னல் பிளேயர்ஸ், அதுக்கப்புறம் அமெச்சூர் பிளேயர்ஸ், அதுக்கப்புறம் செமி ப்ரொஃபஷ்னல் பிளேயர்ஸ், இவங்க எல்லாருமே நம்ம டார்கெட் பண்ணுறோம். அவங்கள வந்து சென்னைக்கு August 15-21 வரைக்கும் நம்ம கூட்டிகிட்டு வந்து இங்கே ஒரு ரெசிடென்ஷியல் அகாடமி 1 வீக் கைஸ்க்காக வந்து அவங்கள ட்ரெயின் பண்ண போகிறாரு. மிஸ்டர் ராபின் அவர் வந்து அதை ஓவர்சீ பண்ண போகிறாங்க. அது இல்லாமல் நம்ம இருக்க இந்தியாவில் இருக்க கோச்சஸ், டாப் கோச்சஸ் வந்து அதை வந்து ஓவர்சீ பண்ண போகிறாங்க. ஸோ அதனால் வந்து இப்போது கைஸ்க்கா வந்து அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். அதுக்கு முன்னாடி பூமா கிளஸ்டர் மேனேஜர் வில் சே ஃபியூ திங்ஸ் அண்ட் தென் ஓவர் டு கைஸ்க்கா. ஓகே, தேங்க்யூ. We are happy to very soon, I would say you will be seeing the exclusive kit coming from Puma. And thanks for the legend coming down to Chennai. Talent signing for La Liga. டாப் டிவிஷனில் இது பார்சிலோனாவோ ரியல் மாட்ரிடோ இல்லை அட்லெட்டிகோ மாட்ரிடோ ஏதோ ஒரு டாப் கிளப்பில் எனக்கு சைன் பண்ண வைக்கணும்னு என்னோடய ட்ரீம். அதுக்கு வந்து வி ஆர் சர்ச்சிங் டேலண்ட்ஸ் ஃபார் த பாஸ்ட் 5 இயர்ஸ். ஸோ இன்னும் தேடிட்டு இருக்கோம். இப்போது கைஸ்க்கா வந்திருக்காரு. இந்த மாதிரி நிறைய லெஜெண்ட்ஸை வந்து நம்ம சென்னை கூட்டிகிட்டு வந்து இந்தியா கூட்டிகிட்டு வந்து நம்ம அவங்கக்கிட்ட வந்து நிறைய கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம குழந்தைங்க கற்றுக்கணும்னு சொல்லி நான் விரும்பப்படுறோம். ஃபண்டிங் நமக்கு வந்ததுன்னா அங்கே எதையாவது நம்ம டெவலப் பண்ணலாம். அங்கே சில கோச்சஸோடு நாங்கள் கனெக்ஷனில் இருக்கிறோம், அவங்க வந்து எங்களுக்கு பிளேயர்ஸ் அனுப்புகிறாங்க, இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க, நீங்கள் கேட்குற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம பிக்கஸ்ட் பேரியர் இங்கே இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய கிரவுண்ட்ஸ் இல்லை, நல்ல குவாலிட்டி கிரவுண்ட்ஸ் நமக்கு கிடையாது. அதுதான் நாங்களும் விருப்பப்படுறோம். நிறைய குவாலிட்டி கிரவுண்ட்ஸ் இருந்துச்சுன்னா ஒரு ஸ்கூல், இப்போ பெங்களூர் எடுத்திங்கன்னா நிறைய எல்லா ஸ்கூலுமே பில் பண்ணுறாங்க, ஆஸ்ட்ரோடர்ஃப் கிரவுண்ட் வந்து பில் பண்ணி கொண்டு வராங்க. அது மாதிரி இங்கே சென்னையிலையும் வந்து ஒரு ஸ்கூலும் வந்து ஒரு எஃபர்ட் போட்டு ஒரு கிரவுண்ட் பில் பண்ணி கொடுத்தாங்கன்னா நம்ம இதை கண்டிப்பாக பண்ண முடியும். எல்லா ஸ்கூல்ஸ் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் இன்ஃப்ராக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நம்ம நிறைய பண்ண முடியும். ஓவரால் ஸ்போர்ட்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா அது இப்போதைக்கு கொஞ்சம் நல்லா டெவலப் ஆகிட்டு வருது. ஃபுட்பால்லையும் பார்த்திங்கன்னா IWL இந்தியன் விமன்ஸ் லீக்னு வந்து AFF நடத்துகிறாங்க. ஆனால் வந்து அது டைம் கன்ஸ்ட்ரெயின்ட், மணி கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கிறனால அதை 1 மந்தில் முடிச்சிடுறாங்க. ஆனால் இப்போ வந்து அவங்க பேசிகிட்டு இருக்காங்க, அதையும் வந்து மென்ஸ் ஃபுட்பால் மாதிரி ஒரு 7 மாதத்துக்கு நம்ம கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி அந்த லீகை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு பேசிகிட்டு இருக்காங்க. இது எல்லாமே வந்து போர்டு AFF இந்த கவர்னிங் பாடி அவங்க டிசைட் பண்ண வேண்டிய விஷயம். ஆனால் முன்ன விட இப்போது ஸ்போர்ட்ஸ் பண்ணுற கேர்ள்ஸ் வந்து ஃபுட்பால் விளையாடுற கேர்ள்ஸ் வந்து ரொம்ப அதிகம். இப்போ நம்ம அகாடமிலேருந்து லாஸ்ட் மந்த் வந்து நாங்கள் மே மாதம் வந்து ஒரு பொண்ணு, முஸ்லீம் பொண்ணு, கன்சர்வேட்டிவ் ஃபேமிலியிலேருந்து ஸ்பெயினுக்கு 1 மந்த் ட்ரைனிங் வந்தாங்க எங்கள் கூட. அவங்க MOP காலேஜில் படிக்கிறாங்க, ஆயிஷான்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி நாங்கள் வந்து விமன்ஸ் ஃபுட்பாலையும் நிறைய என்கரேஜ் பண்ணுறோம். ஸோ இந்த ஸ்ட்ரைக்கர்ஸ் அகாடமியில் கேர்ள்ஸ் ஸ்ட்ரைக்கர்ஸையும் நாங்கள் எதிர்பார்க்குறோம், அவங்களையும் நாங்கள் ட்ரெயின் பண்ணுறதுக்கு வில்லிங்காக இருக்கோம். டேவிட் ஆனந்த், சென்னையில் ஃபுட்பால் ப்ளஸ் இந்த அகாடமியோட ஃபவுண்டர், CEO அண்ட் ஹெட் கோச். நாங்கள் வந்து ஒரு பெரிய ஒரு ப்ராஜெக்ட் கைஸ்க்கா டொக்கேரா மூலமாக இந்தியாவுக்கு நாங்கள் வந்து ஸ்ட்ரைக்கர்ஸ் அகாடமின்னு August 15-21 21ஆம் தேதி வரைக்கும் நாங்கள் பண்ணலான்னு இருக்கோம். இந்தியாவில் இருக்க எல்லா ஸ்ட்ரைக்கர்ஸ்க்கும் இது ஒரு ஐ ஓப்பனர், ஒரு பிக்கஸ்ட் லேர்னிங். நாங்கள் வந்து எல்லாருக்கும் ஓப்பன் இன்விடேஷன் கொடுக்குறோம். நீங்கள் வந்து ஒரு நல்ல கிளப்பில் இருக்கீங்க, நிறைய கற்றுக்கணும் அப்படின்னா இது ஒரு பிக்கஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, நீங்கள் இதை மிஸ் பண்ணக்கூடாது. நாங்கள் எல்லாருமே இன்வைட் பண்ணுறோம். கைஸ்க்கா வந்து ஸ்பெயினில் ஒரு பெரிய லெஜெண்ட், அத்லெட்டிக் பில்போன்ற கிளப்லேருந்து வந்திருக்கிறாரு. அவரை நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம், இன்ஸ்டாவில் பார்க்கலாம். அவர் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்ட்ரைக்கர் இன் த வேர்ல்ட். அவர் வந்து இங்கே சென்னையில் வந்து நமக்கு ஒரு பெரிய
பிளெஸ்ஸிங். ஸோ இதை நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கணும்னு நான் இதை இன்வைட் பண்ணுறேன். ஸோ ஃபுட்பால் ப்ளஸ் தொடர்ந்து நாங்கள் வந்து நிறைய லெஜெண்ட்ஸ் இந்த மாதிரி கொண்டு வந்து நாங்கள் வந்து நிறைய ட்ரைனிங்ஸு ஃபுட்பாலை மேம்படுத்துவதற்காகவும் இந்த ஈக்கோ சிஸ்டமை நம்ம டெவலப் பண்ணுறதுக்காகவும் நாங்கள் வந்து இந்த முயற்சி எடுத்துகிட்ருக்குறோம். எங்கள் கூட உறுதுணையாக பூமா அவங்க வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்து இது ப்ராஜெக்ட் கேட்டவனே சப்போர்ட் பண்ண எங்களுக்கு முன் வந்தாங்க, அதுக்காக அவங்களுக்கு நன்றி. அது மட்டும் இல்லாமல் ரமாடா ஹோட்டல் அவங்க வந்து எங்களுக்கு ஹாஸ்பிட்டாலிட்டி பார்ட்னர்ஸாக வந்தாங்க, ரொம்ப நன்றி அதுக்காக. அதுவும் இல்லாமல் எஸ்டென் எங்களோட பார்ட்னர் கார்ப்பரேட் பார்ட்னர்ஸ் அவங்களும் வந்து எங்களுக்கு இது உறுதுணையாக இருக்கிறாங்க. அதுக்காக நாங்கள் இதை வந்து ஒரு பெரிய சக்ஸஸ் ஆக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் விரும்புகிறோம். முதல் செட் ஃபேஸ் ஒன்னில் நாங்கள் வந்து 100 பிளேயர்ஸை நாங்கள் வந்து ட்ரெயின் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். ஓகே, இது மாதிரி நாங்கள் ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 நிறைய பிளான் வச்சுருக்கோம். ஸோ கைஸ்கா வந்து ஒரு மாடியூல், அதாவது எஜுகேஷன் மாடியூல் மாதிரி இதை கொண்டு வந்து நம்ம வந்து இதை டெவலப் பண்ணுற பிளான் பண்ணிகிட்ருக்குறோம். தேங்க்யூ ஸோ மச். ரீச் பண்ணோன்னே சாரி, நாங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் ஃபேஸ்புக்கில் இதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன்ஸை ஃபுட்பால் ப்ளஸ் இந்தியா அப்படிங்கிற பேஜில் நாங்கள் இதை பண்ணுவோம். இதுக்கான எல்லா முயற்சியும் நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம். இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக ஆக்சஸபிளாக நீங்கள் இதை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ. Bueno, first, I would like to thank Ramada, Puma, Football Plus, and especially to David Annan to trusting me for this project, okay? Also, thank you to all media that you are here, because for me it's a pleasure to be here in Chennai, living this experience, okay? So, I am Gaizka Toquero. I am a player from Spain. I played in several teams of professional football of Spain, like Atleti de Bilbao, Alaves, Zaragoza. I played 10 years like professional player in Spain, and I want to be here to share my knowledge as a professional football player in Spain. Also, I want to teach to Indian players, Indian football, all the aspect that I learn, tactical, technical, theoretical things, not only practical things, because we have football players, we have a knowledge that we can explain theoretically to all the players, okay, Indian players. And for me, it's a pleasure to be here. In August, we are going to do our first project, that is International Strikers Academy. It's going to start the 15th of August, and we want to and invite to all strikers of India to come here and to know how is a European methodology, a Spanish methodology of a professional striker. Thank you. Any question? Yes. We have a lot of plans. We work in that. We have designed some seasons, but we want to see the level of the players, because we want to give them, especially for that players, the training for that players only. Not all about this. A specific training for strikers.